இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தில் வாழக்கூடிய பூதம். ஒரு விவசாயி தன் குடும்பத்தோட கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அந்த விவசாயி குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 மகன்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனைவி 3 பேருமே இருக்காங்க. ஒரு நாள் அந்த விவசாயி காலையில் குடும்பத்தோட வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை நோக்கி நடந்து போனான். அந்த விவசாயியுடைய குடும்பம் நடந்து நடந்து ரொம்ப களைப்பாக இருந்தனால பக்கத்தில் இருந்த ஆலமரத்துக்கு அடியில் தங்கினாங்க. அங்கே இரவு வரை தங்கி இளைப்பார தீர்மானித்தாங்க. அந்த விவசாயியை பார்த்தீங்கன்னா எப்போதுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பார். அவரால் சும்மா இருக்கவே முடியாது. அதனால் ஓய்வெடுக்கும் நேரத்தில் கயிறு திரிக்கலாமே அப்படின்னு நினச்சாரு. உடனே அவர் தனது மூத்த மகனை அழைச்சி கொஞ்சம் சணல் நார் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கும் தனது மூத்த மகன் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவனும் புறப்பட்டான். அதுக்கப்புறமா இங்கே நம்ம சமையல் செய்து சாப்பிடலான்னு நினச்சிட்டு தனது 2வது மகனை சமையலுக்கான காய்கறிகளை வாங்கிட்டு வர சொன்னார். அதுக்கு தனது 2வது மகனும் நான் வாங்கிட்டு வரேன் அப்பான்னு சொல்லிட்டு அவனும் புறப்பட்டான். தனது 3வது மகனை கூப்பிட்டு சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் 2வது அண்ணன் வாங்க போயிருக்கான். நீ சமையலுக்கு தேவையான மளிகை சாமான்களை வாங்கி வா அப்படின்னு அந்த விவசாயி தனது 3வது மகனை அழைத்து சொன்னான். அதுக்கு தனது 3வது மகனும் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவனும் புறப்பட்டான். அது மட்டும் இல்லை, தன்னோட மருமகள்களுக்குமே ஒவ்வொரு வேலையை தனித்தனியாக பிரித்து கொடுத்தாரு. மூத்த மருமகளை கூப்பிட்டு சமையலுக்கு தேவையான தண்ணீரை நீ கொண்டு வா அப்படின்னு அந்த விவசாயி அந்த மூத்த மருமகளிடம் சொன்னான். அதுக்கு அந்த மூத்த மருமகளும் நான் தண்ணி எடுத்து கொண்டு வரேன்னு சொல்லி அந்த மூத்த மருமகளும் புறப்பட்டா. அடுத்து 2வது மருமகளை கூப்பிட்டு இந்த சமையலுக்கு தேவையான விறகுகளை சேகரித்து கொண்டு வர சொன்னார். அதுக்கு அந்த 2வது மருமகள் நான் விறகு சேகரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் புறப்பட்டா. கடைசியாக இருக்கக்கூடிய தனது 3வது மருமகளை கூப்பிட்டு ரொட்டி சுட நீ மாவு பிசையும்படி சொன்னார். உடனே அந்த 3வது மருமகள் ரொட்டி சுடுறதுக்காக மாவு பிசைய ஆரம்பித்தா. சிறிது நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்கள்ட்ட வாங்கிட்டு வர சொன்ன பொருளை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. உடனே அந்த விவசாயி அந்த மரத்தடியில் இருந்து தனது மூத்த மகன் வாங்கிட்டு வந்த சணல் நாரை கொண்டு கயிறு திரிக்க ஆரம்பித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விவசாய குடும்பத்தை அந்த மரத்தடியிலிருந்து ஒரு பூதம் மறைஞ்சி பார்த்து கொண்டு இருந்துச்சான். அந்த மரத்தில் தான் அந்த பூதம் வசித்து வந்தது. இது அந்த விவசாய குடும்பத்துக்கே தெரியாது. அந்த விவசாயி வந்து மரத்தடியில் அமர்ந்தது முதல் அது எல்லாவற்றையுமே கவனித்து கொண்டு தான் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விவசாயி ஒரு பெரிய கயிறை ஒன்று திரிச்சிக்கிட்டு இருந்தான். இதை பார்த்தா அந்த பூதத்துக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எதுக்கு இந்த விவசாயி இவ்வளோ பெரிய கயிறை திரிச்சிக்கிட்டு இருக்கான்னு மனசில் நினச்சது. அந்த பூதம் தன்னோட ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கடைசியாக அது அந்த மரத்தை விட்டு பூதம் கீழே இறங்கி வந்தது. அது விவசாயியை பார்த்து பேச தொடங்குச்சு. விவசாயியே, இந்த கயிறை நீ எதற்கு திரிக்கிறாய் அப்படின்னு அந்த பூதம் கேட்டது. அந்த பூதத்தை பார்த்ததும் விவசாயிக்கு பயம் ஏற்பட்டது. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வேலையில் கவனமாக இருப்பது போல நடித்தார் அந்த விவசாயி. உடனே அந்த விவசாயி பூதத்தை பார்த்து பேச தொடங்குச்சு. அந்த பூதத்தை பார்த்து நிமிர்ந்து, உன்னை கட்டுவதற்கு தான் நான் இந்த கயிறை திரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பூதத்தை பார்த்து அந்த விவசாயி சொன்னார். பூதத்துக்கு தூக்கி வாரி போட்டது. பார்க்க பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது மனசுக்குள்ள மிகவும் கோழைத்தனமாகவே இருந்துச்சு. அந்த பூதம் பயந்து போய் விவசாயி காலில் விழுந்து கருணை காட்டும்படி கெஞ்சியது. உடனே அந்த பூதம் அந்த விவசாயியை பார்த்து பேச தொடங்குச்சு. விவசாயியே, என்னை நீ விட்டுவிடு, உன்னை நான் பெரும் பணக்காரனாக ஆக்குகிறேன் அப்படின்னு அந்த விவசாயியை பார்த்து பூதம் சொல்லுச்சு. உடனே அந்த பூதம் பூமியை தோண்டி ஒரு பெரும் புதையலை எடுத்து அந்த விவசாயிக்கு கொடுத்தது. அந்த விவசாயிக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. தனது பயணத்தை தொடராமல் பெரும் செல்வத்துடன் குடும்பத்தை அழைத்து கொண்டு மீண்டும் அந்த கிராமத்துக்கே திரும்பினார். அந்த விவசாயி பெரும் செல்வத்துடன் வீடு திரும்பியதை கேள்விப்பட்ட அவரது பக்கத்து வீட்டுக்காரர் விவரத்தை கேட்டறிந்தார். தானும் அந்த பூதத்திடமிருந்து பெரும் செல்வத்தை பெற வேண்டும் என்று பேராசையும் கொண்டார். அவரும் தன் குடும்பத்தினரை அழைத்து கொண்டு சென்று அதே ஆலமரத்தடியில் தங்கினார்.
தன் பிள்ளைகளுக்கும் மருமகள்களுக்கும் ஆளுக்கு ஒரு வேலையும் கொடுத்தாரு. ஆனால் அவரது மகன்களும் மருமகள்களும் சுத்த சோம்பேறிகளாக இருந்தாங்க. அவர்கள் அந்த ஆலமரத்தின் நிழல் சுகத்தை துறக்க விரும்பவில்லை. அதனால தந்தை சொன்ன வேலைகளை செய்ய மறுத்துவிட்டனர். மருமகள்களும் அவரை அலட்சியப்படுத்தினர். எனவே எல்லா வேலைகளையுமே அவரே செய்ய வேண்டியிருந்தது. பிறகு சேகரித்து வந்த சணல் நாரை கொண்டு கயிறு திரிக்க தொடங்கினார். அவர் எதிர்பார்த்தபடியே பூதம் மரத்திலிருந்து இறங்கி வந்தது. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து பூதம் பேச தொடங்குச்சு. இந்த கயிறை எதற்காக திரிக்கிறாய் அப்படின்னு அந்த பூதம் கேட்டது. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த பூதத்தை பார்த்து, உன்னை கட்டுவதற்காகத்தான் நான் இந்த கயிறை திரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. பூதம் தனது கனத்த குரல்ல சிரித்தது. அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு பூதம் பயப்படாமல் சிரிப்பதை கண்டு குழப்பம் ஏற்பட்டது. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த பூதத்தை பார்த்து, ஆகினி பயப்படவில்லையா அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த பூதம் பேச தொடங்குச்சு. நான் ஏன் பயப்பட வேண்டும்? உன் குடும்பமே உன்னை கண்டு பயப்படாத போது நான் எதற்காக பயப்பட வேண்டும்? இந்த கயிறை கொண்டு என்னை கட்டுவதை விட்டுவிட்டு உன் மகன்களையும் மருமகளையும் கட்ட முயற்சி செய் அப்படின்னு அந்த பூதம் அந்த பக்கத்து வீட்டுக்காரருடன் சொல்லி மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தது. சிரித்து முடித்ததும் மீண்டும் மரத்தின் மீது ஏறிக்கொண்டது பூதம். தனது திட்டம் பலிக்காததை கண்டு பக்கத்து வீட்டுக்காரன் முதலில் தன் குடும்ப உறுப்பினர்களை சரிப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சி ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான். இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தோட ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தையே நம்ம வெல்ல முடியும், நினைச்சதை நடத்த முடியும். இப்படி ஒற்றுமையாக இருந்தால் தான் செல்வம் நம்மளை தேடி வரும். ஒற்றுமை இல்லைன்னா வந்த செல்வம் கூட பறந்து ஓடிவிடும். பாய் குட்டீஸ்.